விடியாதிமுகஅரசைகண்டித்துசென்னை மதுரவாயலில் அதிமுகசார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுவருகிறது. அதில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பேசிவருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். கட்டினாலும் பரவாயில்ல, நாங்க தான் முக்கியம் சொல்லிட்டு குடும்பம் தான் முக்கியம் சொல்லிட்டு அவர் தலையாட்டிருக்கிறார். ஒழிய மக்களை பற்றி ஒருபொழுதும் சிந்திப்பதே கிடையாது. இதைத்தான் அண்ணா எடப்பாடி அண்ணன் கடந்த வாரம் இதே ஒரு திங்கட்கிழமை கவர்னர் மாலைக்கு முன்பாக அந்த வேலச்சேரி சாலையில இப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை எல்லாம் திரட்டி மேதகள் ஆளுநரத்தில் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். இன்றைக்கு ஆளுகின்ற இந்த விடியாத அரசினுடைய பல்வேறு துறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு ஊழல்களை எல்லாம் எடுத்துரைச்ச மெமரண்டம் போட்டு கொடுத்தாரு. அந்த மெமரண்டத்தில் கூட சொன்னாரு, கடந்த புரட்சித் தலைவர் அம்பாவோட ஆளுகின்ற பொழுதும் சரி, அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆளுகின்ற பொழுதும் சரி, தமிழ்நாட்டில் 10-12 ஆண்டுகளாக இன்றைக்கு கள்ளச்சார இழப்புகளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசினுடைய கொள்கை விளக்க புத்தகத்திலேயே நீ குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல அம்பாவுடைய அரசை வழிநடத்த எடப்பாடி ஆட்சி காலத்துல கள்ளச்சாராய உயிரிழப்புகள் இல்லவே இல்லை என்பதற்கு இந்த அரசாங்கமே சாட்சியாக கொள்கை விளக்க புத்தகத்தை நீங்க சுட்டி காட்டுறீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு தூய்மையாக நேர்மையாக ஒரு லட்சணமாக இன்றைக்கு ஆட்சி செய்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதை தான் கடந்த திங்கட்கிழமை அன்றைக்கு கூட மேதக ஆளுநரத்தில் எடுத்து கொண்டு சொன்னாரு. இன்னைக்கு அதை சொல்லிட்டு வெளியில வந்துட்டு பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டி கொடுக்குறப்ப சொன்னாரு. அந்த மெமரண்டம் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த ஆளுகின்ற அரசினுடைய அவலோகங்கள் இன்றைக்கு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே இன்றைக்கு அந்த குடும்பத்தை உறுப்பினர்கள் எல்லாம் இன்னைக்கு சாலையினுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாயை ஊழல் செஞ்சுட்டு அந்த பணத்தை என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எகச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ஸ் மினிஸ்டர் அன்றைய பிரான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறத இன்னைக்கு ஆட்டோ நம்ம எல்லாமே பார்த்துருக்கிறோம். பத்திரிகை மூட்டம் ஊடகத்துள்ள எல்லாமே இன்னைக்கு பார்த்துருக்காங்க. ஆக எப்படி இருக்கு இந்த அரசாங்கம்னு சொன்னா மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது. மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கவோ மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவோ ஒன்றுமே செய்யறது கிடையாது. முழுக்க முழுக்க அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சொன்னா தன் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன் குடும்பத்திற்கு கஜானாவை நிரப்பிக் கொள்வதில் உரியாக இருக்கின்றார்கள். அதற்கு துணையாக இன்றைக்கு அந்த மதுபானத்திற்கு அமைச்சராக இருக்கக்கூடியவரை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எந்த பாரதியுமே நீங்க பணம் கட்ட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் தந்து எங்க கட்ட கொடுத்துருங்க நாங்க பாத்துக்கணும் சொல்லிட்டு நாங்க மேல கட்ட வேண்டிய கப்பத்துல நாங்க கட்டிக்கணும் சொல்லிட்டு இன்றைக்கு எல்லாரும் மிரட்டப்படுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சூழல் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இவற்றுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டு இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற விடியாத திமுக அரசுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பதவி விலக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தமிழகத்தின் முழுவதும் கழகதிரியாக செயல்பட்டுக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இப்படிப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்களை இன்றைக்கு நடத்தி சொல்வதனுடைய ஆணையின்படி இன்றைக்கு திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பு தாய்மார்களே பெரியவர்களே, இந்த விடியாத திமுக அரசிற்கு விடிவு கட்டும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. மீண்டும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் அரசை இன்றைக்கு பலவையற்று நடத்துவதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு புரட்சி காவலராக புரட்சி தலைவருடைய வழியிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே அண்ணன் புரட்சி காவலர் எடப்பாடியோட தலைமையிலே மீண்டும் தமிழகத்தினுடைய அம்மாவுடைய ஆட்சி மலரும் அதற்காக நீங்கள் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் பணிவாடு கேட்டுக்கொண்டு நாங்கள் சொல்லுகின்ற இந்த கோஷங்களை எல்லாம் நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் மெத்த பணிவன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.